हाई फ्रेंड्स वेलकम टू क्राउन टेस्टी समियल नम्म इंद पड़ते पायनपड़ी और सादम दांग सेयपोरोम इदु एलुमिच्च पड़म कड़ियादु इदु किच्चिलिकाय नार्तंगाय वेरे गडारंगाय वेरे किच्चिलिकाय वेरे नम्म किच्चिलिकाय पायनपड़ी दान सेयपोरोम इंद पड़म उंगलुक्कु कड़च्चिदुना मिस् पण्णाम इंद सादम समच्चि साप्पिट पारुंगा अव्वलवु टेस्टिया इरुक्कुम அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும் அப்படின்னா சிட்ரஸ் வகை பழங்களை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ இந்த ரைஸ் எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபுட் ப்ராசஸரில் இதை புழிஞ்சி சார் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்னைக்கு ஒரு மூணு பழம் புழிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் தான். அந்த சாரை நம்ம ஒரு பவுலில் சேர்த்தாச்சு. நீங்கள் சாதாரணமாக சாத்துக்குடி பிழியறதுல புழிஞ்சி கூட எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி எதுவுமே நான் இதில் கலக்கலை. இப்போ நம்ம ஒரு அகலமான அடிகனமான பாத்திரம் எடுத்துருக்கோம். இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எப்பொழுதுமே கலந்த சாதத்துக்கு எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் தாளிச்சுட்டேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதை நல்லா பொரியட்டும். பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம கடுகு நல்லா பொரிஞ்சால் தான் அதனோட வாசனையும் ஃப்ளேவரும் நமக்கு நல்லா கிடைக்கும். இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்தம்பருப்பு சேர்த்துடலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்து கலந்து விட்டிங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் இது மாறி வரும். உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா வாசனம் வர வரைக்கும் நல்லா வறுபட்டு கலர் மாறணும். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துருப்பேன். நீங்கள் கூடுதலாக சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலரெல்லாம் மாறி இது போல் வர சமயத்தில் பருப்பு எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். நீங்கள் இதுலேயே விட்டு செய்கிற மாதிரி இருந்தால் கூட செய்யலாம், ஆனால் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்றார் போல் சேர்த்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் கீறி போட்டுருக்கேன். 1 இனிக்கு கருவேப்பிலையும் உருவி சேர்த்தாச்சு. பச்சை மிளகாய் நீங்கள் பொடியும் கட் பண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே பரவாயில்ல, சேர்த்துக்கோங்க. சேர்த்து அந்த கலர் மாறுறதுக்கு முன்னாடி வரைக்கும் கலந்து விட்டுட்டு அதையும் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். நீங்கள் குறைவான அளவு செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதே பாத்திரத்தில் ஒன்றா தாளித்து அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. ஸ்டவ்வனா சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த பாத்திரத்தில் இருக்க அந்த சூடே போதும் அந்த மஞ்சள் பொடியோட வாசனம் போகிறதுக்கு. இப்போ சாறு பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சாறை எடுத்து இதில் சேர்க்க போகிறோம். நான் இன்னைக்கு 3 ஆழாக்கு அரிசிக்கு உண்டான சாறு பிழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போது இதற்கு உண்டான உப்பு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து இந்த சாறுலேயே நம்ம கலந்து விட்டுறோம். சாறு கொதிக்க வைக்கிறது கிடையாது, நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. அந்த பாத்திரத்தில் இருக்க சூட்லேயே சாறு நமக்கு கரெக்டான ஒரு பதத்தில் வந்துடும். இப்போ சாப்பாட்டுக்கு நம்ம பயன்படுத்தின புழுங்கல் அரிசி தான். அந்த புழுங்கல் அரிசியை சாதமாக வடித்து அதை இதில் சேர்க்குறேன். சாதம் வடிக்கும்பொழுது உப்பு சேர்த்து வடிச்சுக்கோங்க. அப்போ தான் சாதத்துலேயும் உப்பு ஊறி இருக்கும். நம்ம இந்த சாதம் கலந்து எடுக்கும் பொழுது அந்த உப்பு கரெக்டாக நமக்கு பேலன்ஸ் ஆகி டேஸ்ட்டு நல்லா நமக்கு தூக்கி கொடுக்கும். நீங்கள் பச்சரிசியில் செய்கிற மாதிரி இருந்தாலுமே செஞ்சுக்கலாம். இது புழுங்கல் அரிசி தான். 3 ஆழாக்கு அரிசி, 3 ஆழாக்குக்கு 3 மீடியம் சைஸு கிச்சிலி பழம் சேர்த்துருக்கேன். பழம் ரொம்ப புளிப்பாக இருந்தது அப்படின்னா அதற்கு ஏற்றார் போல் நீங்கள் சாதம் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்ட பிறகு ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு, அதை இதில் சேர்த்துடுறோம். அதே போல் மிளகாயும் கருவேப்பிலையும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம், அதையும் சேர்த்தாச்சு. ஏன் நான் இப்படி தனியாக எடுத்து வச்சு சேர்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாரோடையே இது முதல்லேருந்து ஊறிக்கிட்டே இருந்ததுன்னா ரொம்ப சாஃப்டாகிடும். நம்ம இது போல் எடுத்து வச்சு சேர்க்கறதுனால சாப்பிடும்பொழுது அது வாயில் கடிபடும் பொழுது நல்லா முறுமுறுப்பாக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அவசரத்துக்கு செய்கிறீங்க அப்படின்னா அப்படியே ஒன்றா நம்ம ஒன்று மேலே ஒன்று போட்டு செஞ்சுக்கலாங்க. டேஸ்ட்டில் எந்த மாற்றமும் கிடையாது. அந்த பருப்பு முறுமுறுப்பாக இருக்கிறதுக்கும் சாஃப்டாக இருக்கிறதுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் தான். நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா கலந்து நல்லா ஃப்ளாட்டாக இதை தட்டி வச்சுட்டு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊறணும். ஊறின பிறகு நம்ம சாப்பிட்டா தான் இந்த சாதத்தோட டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ சர்விங் பிளேட்டில் சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த பழம் கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதை சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலேயே அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த கிச்சிலிக்காயை பயன்படுத்தி ஊறுகாய் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரெசிபியை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.